VIP hair color shampoo. Hair the natural color. Pakka. Angulla. நம் பள்ளி நம் பெருமை. பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு தொடக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்ற மகிழ்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு இந்து சமய நிலைய அறநிலையத்துறையுடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்களே, மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களே, சென்னை மாநகரத்தினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே, துணை மேயர் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி தயாநிதி மாறன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, பள்ளிக்கல்வித்துறையினுடைய முதன்மை செயலாளர் திருமதி காகர்லா உஷா ஐஏஎஸ் அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கக்கூடிய திரு நந்தகுமார் ஐஏஎஸ் அவர்களே, பள்ளி மேலாண்மை குழுடைய தலைவர் லதா அவர்களே, மேலாண்மை குழுவுடைய உறுப்பினர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பிற்கிணைய பெற்றோர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, அரசு அலுவலர்களே, உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பள்ளி பருவம் என்பது திரும்ப கிடைக்காத ஒரு மகிழ்ச்சியான காலம். அத்தகைய பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, என்னுடைய பாராட்டுக்களை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இன்னும் சொல்லணும்னா, உங்களுக்கு மகிழ்ச்சி சொல்றப்போ, வாழ்த்து சொல்றப்போ ஒரு ஏக்கத்தோட அந்த வாழ்த்தை நான் சொல்றேன். ஏக்கத்தோட இந்த வாழ்த்தை சொல்வதற்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இத்தகைய மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொண்டாட்டமும் வேற எந்த பருவத்திலும் யாருக்கும் கிடைக்காத பருவம் இந்த பருவம். இத்தகைய பள்ளி பருவ காலத்தை நீங்க முறையா பயன்படுத்திக்கணும். இந்த நிகழ்ச்சி மிகவும் புகழ்பெற்று விளங்கி கொண்டிருக்கக்கூடிய லேடி வெல்லிங்டன் மேல்நிலைப் பள்ளியில இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு. அது உள்ளபடியே மகிழ்ச்சிக்குரிய ஒரு பாராட்டுக்குரிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய சீர்திருத்த எண்ணத்தோடு சகோதரி ஆர் எஸ் சுப்புலட்சுமி அம்மையார் அவர்களால் இந்த பள்ளியும் பயிற்சி பள்ளியும் தொடங்கப்பட்டுச்சு. விஜயரங்கம் அறக்கட்டளையால் மீனவ பெண் குழந்தைகளுக்கான பள்ளியாக இது செயல்பட்டு வந்திருக்கிறது. 1914 ஆண்டு ஆசிரியர்களுக்கான பயிற்சி பள்ளியாக இதனுடைய தரம் உயர்த்தப்பட்டு 1922 ஆண்டு பள்ளிக்கான கட்டடம் கட்டப்பட்டு லேடி வெல்லிங்டன் உயர்நிலைப் பள்ளி என பெயர் மாற்றம் பெற்றது. சென்னை மாகாணத்தினுடைய ஆளுநராக இருந்த வெல்லிங்டன் அவருடைய துணைவியார் லேடி வெல்லிங்டன் பெயரில் 1922 ஆண்டு டிசம்பர் 19 நாள் இந்த பள்ளி துவங்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட வரலாற்றுக்குரிய இந்த புகழ்மிக்க இந்த பள்ளியில இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது என்பது உள்ளபடியே மிக பொருத்தமான ஒன்றாக அமைந்திருக்கிறது. ஒருமைக்கான் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு ஏழுமையும் ஏமாப்பு உடைத்து என்கிறார் ஐயன் திருவள்ளுவர் அவர்கள். ஒரு தலைமுறையில் பெறக்கூடிய கல்வி அறிவானது ஏழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அது அமையும். உங்களிடமிருந்து யாராலும் அதை பிரிக்க முடியாது. திருட முடியாத ஒரு சொத்து இருக்குன்னா அது உங்களது கல்வி மட்டும்தான் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. அதனால்தான் பள்ளி கல்விக்கு இந்த அரசு மிக மிக முக்கியத்துவத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது. எத்தனை மிக மிக வேண்டுமானாலும் போட்டுக்குங்க, அந்த அளவுக்கு கல்விக்காக இந்த அரசு மிக 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 முக்கியத்துவத்தை தொடர்ந்து கொடுத்து வருகிறது.
மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் ஆகிய மூவருடைய சிந்தனையும் ஒரே நேர்கோட்டில் இருந்தால்தான் கல்வி நீரோடு மிக சீராக செல்ல முடியும். அதில் எவர் ஒருவர் தடங்கள் போட்டாலும் கல்வியானது தடம் புரண்டுடும். உலக புகழ்பெற்ற கவிஞர் கலீல் ஜிப்ரான் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய வரிகளைத்தான் இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல, அவர்கள் உங்கள் வழியாக வாழ்கிறார்கள், வருகிறார்கள். ஆனால் அவர்கள் உங்களில் இருந்து வரவில்லை. அவர்களுக்கு நீங்கள் உங்கள் அன்பை தரலாம், சிந்தனையை அவர்களுக்கு என அழகான சிந்தனைகள் உண்டு. நீங்கள் அவர்களைப் போல ஆவதற்கு உழையுங்கள், ஆனால் அவர்களை உங்களைப் போல் ஆக்கிவிடாதீர்கள் என்பதுதான் கலீல் ஜிப்ரான் எழுதிய கவிதை வரிகள். மிகப்பெரிய நீண்ட கவிதை அது. அதிலிருந்து சில வரிகளைத்தான் இப்பொழுது உங்களிடத்தில் நான் சுட்டிக்காட்டி இருக்கிறேன். உங்கள் குழந்தைகள் என்னவாக வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் தடை போடாம அவர்களுக்கு உதவி செய்யுங்க, வழிகாட்டுங்க. உங்கள் கனவுகளை அவர்கள் மீது தயவு செய்து திணிக்காதீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பெற்றோராக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் பள்ளிகளாக இருந்தாலும் மாணவ செல்வங்களை வளர்த்திருப்பது மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படணும். புத்தகங்களே குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் என்று நமது கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் அவர் எழுதியிருக்கிறார். இதை மனசில் வச்சுக்கிட்டு அனைவரும் செயல்படணும். குழந்தைகளின் கல்வி என்பது ஒரு சமூகத்தினுடைய எதிர்காலத்தினுடைய அடித்தளம். அவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய தரமான கல்விதான் சமுதாய முன்னேற்றத்துடைய திறவுகோள். அரசு பள்ளிகளில் மாணவர்கள் மகிழ்ச்சியோடும் பாதுகாப்போடும் கல்வி கற்பதற்கு உகந்த சூழ்நிலை ஏற்படுத்துவதுதான் நமது அரசினுடைய நோக்கம், குறிக்கோள், லட்சியம். பள்ளிகளில் தரமான கல்வியை வழங்குவதிலும் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதும் இந்திய துணைக்கண்டத்திற்கு தமிழகம் ஒரு முன்னோடி மாநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தமிழக அரசு பள்ளி கல்வித்துறைக்கு இந்த நிதியாண்டில் இந்த பட்ஜெட்ல 36,895 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கு. அரசு பள்ளிகளை முழுமையாக மேம்படுத்துவதற்காக பள்ளி மேலாண்மை குழுக்களை சீரமைப்பதற்கான நடவடிக்கைகளை பள்ளி கல்வித்துறை மேற்கொண்டு வருகிறது. பள்ளிகளை படிக்கக்கூடிய குழந்தைகளின் பெற்றோர்கள், தலைமை ஆசிரியர், ஆசிரியர், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் கல்வியாளர்கள் போன்றோர் இந்த பள்ளி மேலாண்மை குழுவில் இடம்பெறுவாங்க. ஒவ்வொரு அரசு பள்ளியும் தன்னிறைவு பெற்றிருக்கக்கூடிய பள்ளியாக மாறணும். அந்த பள்ளியின் தேவைகள் என்னன்னு அறிஞ்சு அதை வழங்கணும். குழந்தைகளுக்கு தரமான சமமான கல்வி கிடைக்க செய்யணும். அதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கணும். இதனை செயல்படுத்துவதற்காகத்தான் பள்ளி மேலாண்மை குழுவை நாம் இப்போ அமைச்சிருக்கிறோம். குழந்தைகளின் கற்றல் அடைவை மேம்படைய செய்தல், பள்ளி வளங்களை பராமரித்தல், பள்ளியினுடைய சுற்றுப்புற சூழலை தூய்மையாக்குதல், இடைநிற்றலை தவிர்த்தல், மற்ற இடைநின்ற குழந்தைகளை வயதிற்கேற்ற வகுப்பில் மீண்டும் பள்ளிகளை சேர்த்தல், பள்ளியினுடைய அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குதல் போன்ற செயல்பாடுகளில் புதிய மேலாண்மை குழுக்கள் ஆக்கபூர்வமாக செயலாற்ற வேண்டும். அனைத்து வகை வன்முறைகளிலிருந்தும் குழந்தைகளை நாம் பாதுகாக்கணும். குழந்தைகள் ஒருவருடன் ஒருவர் அன்போடு பழகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கணும். இதனை செயல்படுத்துவதற்காகத்தான் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு. கடந்த மாதம் 20ஆம் தேதி 37,558 அரசு பள்ளிகளில் நடைபெற்ற பெற்றோர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டங்களில் மொத்தம் 23 லட்சத்திற்கு அதிகமான பெற்றோர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க என்ற செய்தியை பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கு. தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வியுடைய வரலாற்றில் இது முக்கியமான மைல்கல்லாக அமைந்திருக்கிறது. அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்கள் அனைவரும் ஒரு சேர இதுபோல் பங்கேற்றது இதுதான் முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சாதனை என்பது ஒரு நிகழ்ச்சியினுடைய சாதனையாக மட்டும் அல்ல, வரலாற்று சாதனையாக, கல்வி சாதனையாக இது மாறணும்.
37,558 அரசு தொடக்க நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பள்ளி மேலாண்மை குழுவுக்கு புதிய உறுப்பினர்கள் முறைப்படி தேர்வு செய்யப்படுவார்கள். பள்ளிகளின் பெருமையை மீட்டெடுத்து நமது குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்க தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கக்கூடிய இந்த முயற்சிக்கு கை கொடுக்க வாருங்கள் என்று உங்களை எல்லாம் மிகுந்த பணிவோடு உரிமையோடு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பள்ளி மேலாண்மை குழுக்களை வலுப்படுத்தி பள்ளிகளை வலுப்படுத்துவோம், வளப்படுத்துவோம். நம் பள்ளி நம் பெருமை என ஆனால்தான் நம் நாடு நம் பெருமை என ஆகும் என்பதை மனதில் வச்சுக்கிட்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிக்கிறேன். உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. VIP ஹேர் கலர் ஷாம்பூ. ஹேர் நேச்சுரல் கலர் பக்கா.